தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு முதல்வரும் தந்தையுமான மு.க. ஸ்டாலினிடம் வாழ்த்து வாங்குவதற்காக சென்ற உதயநிதி ஸ்டாலின் அங்கும் அரசியலை கையில் எடுத்துள்ளார். ஸ்டாலினுக்கு அவர் வழங்கிய குடியரசுத் தலைவர் ஆளுநர் அதிகாரங்கள் என்ற புத்தகம் பலர் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது. திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று தன்னுடைய 47வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். அரசியலுக்கே வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த உதயநிதி இன்று திமுகவின் எதிர்காலமாக மாறிவிட்டார். சமூக வலைதளங்கள் தொடங்கி அனைத்து இடங்களிலும் திமுக தொண்டர்கள் இன்று காலை முதல் வேளையாக தன்னுடைய தாய் தந்தையரை சந்தித்து வாழ்த்து பெறச் சென்றார் உதயநிதி. அந்த நிகழ்வில் குடியரசுத் தலைவர் ஆளுநரின் அதிகாரங்கள் என்ற புத்தகத்தை ஸ்டாலினிடம் வழங்கியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் செங்கல், நீட் விளக்கு பிரச்சாரத்திற்கு முட்டை என எதிலும் அரசியலை கலக்கும் உதயநிதி பிறந்த நாளிலும் கூட அதை செய்ய தவறவில்லை. ஏனென்றால் அந்த புத்தகத்தின் தலைப்பு சமகால தமிழக அரசியலை எடுத்துரைக்கும் விதமாக அமைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மசோதாக்களை நிறுத்தி வைப்பது, ஆளும் அரசாங்கத்திற்கு குடைச்சல் கொடுப்பது என்ற குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர்.என். ரவி மீது முன்வைத்து வருகிறது. முதலில் வார்த்தை போரில் தொடங்கிய இந்த யுத்தம் தற்போது அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை தமிழ்நாடு அரசு சென்றிருக்கும் நிலையை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில்தான் எழுத்தாளர் சிகரம் ச. செந்தில்நாதன் எழுதிய குடியரசுத் தலைவர் ஆளுநர் அதிகாரங்கள் என்ற புத்தகத்தை வழங்கி மீண்டும் ஒருமுறை தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர்.என். ரவியை சீண்டியிருக்கிறார் உதயநிதி. பிறந்தநாளை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க போவதால் என்ன புத்தகம் கொடுக்கலாம் என்று யோசித்து தன்னுடைய உதவியாளர்கள் கருத்தாளர்களிடம் உதயநிதி ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் பரிந்துரைத்த புத்தகங்களில் தற்போதைய அரசியல் சூழலுக்கு ஏற்ற இந்த குடியரசுத் தலைவர் ஆளுநரின் அதிகாரங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய அவை விவாத புத்தகங்களை கொடுத்திருக்கிறார். இந்நிலையில் ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் பதவி எதற்கு என்று கேட்ட அண்ணாவின் வழியில் தொடர்ந்து ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்புகளை தெரிவிப்போம் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் உதயநிதி.